ஆனா இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன் வேற லெவல். இது ஃபுல்லா போன்லெஸ் பீஸ், சுத்தமா போனே கிடையாது. வீட்டில் நம்ம தான் வேலை பார்க்குறோம், நம்ம குழந்தைங்களுக்கு தான் பார்க்குறோம், நம்ம ஹஸ்பண்டுக்கு தான் பார்க்குறோம். ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும். இந்த கூப்பன் கோடை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினீங்கன்னா, நீங்கள் 200 ருபீஸுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஃபுட்லேயுமே 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் குயின் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்து 8 இயர்ஸாக ஸ்ரீ லக்ஷ்மி டிஃபன் சென்டர் அப்படின்னு இருந்துச்சு. இந்த இட்லி இருக்குல்ல, இதுக்கு இந்த கடை வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஃபேமஸாக. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா வந்து கையாலேயே அவங்க கையாலேயே மாவு அரைச்சி அவங்களா இட்லி சுட்டு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் இட்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து இந்த ஷவர்மா, அப்புறம் இதோ இங்கே வாங்கலாம் அப்படியே ஸோ இந்த ஐட்டம் ஃபுல்லாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஐட்டம் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸு, ரைஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லலாம் வாங்க. ஸோ கைஸ், எல்லா ஃபுட்டையும் வாங்கியாச்சு நம்ம. ஆக்சுவலாக இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தமிழ் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ என்னென்ன ஃபுட் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி ஒன்று ஃபுல்லு வாங்கியிருக்கோம். இது எதுக்கு வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 250 ருபீஸ் தான் இந்த தந்தூரி. ஸோ பாண்டிச்சேரியில் இதை விட லெஸ்ஸான ஒரு ப்ரைஸில் எங்கேயுமே இந்த தந்தூரி சாப்பிடவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சில்லி சிக்கனு. நெக்ஸ்ட் இது வந்து ஷவர்மா ரோல். ஸோ இந்த ஷவர்மா நாங்கள் நிறைய பண்ணியிருப்போம். ஸோ அகைன் ஏன்டா ஷவர்மா வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஷவர்மா பண்ணுறவர் வந்து ஒரு இடத்துல பெஸ்ட்டு ஷவர்மாக்காக ஒரு அவார்டு வாங்கியிருக்காராம். ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால ஒன்று. இது என்னென்னு பார்க்குறீங்களா, இட்லி வித் சிக்கன் புது காம்பினேஷன், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இல்லை, ஆக்சுவலாக இந்த கடையில் சொன்னோம்ல, இந்த பாட்டி வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 8 இயர்ஸாக இட்லி போட்டுட்ருக்காங்க, ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்குன்ட்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக தான் இதையும் ஒன்று. ஸோ எல்லா ஃபுட்டையும் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா. ஃபஸ்ட்டு இட்லி இங்கே பாருங்களா, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு இட்லி.
நான் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு சொல்றேன். எங்க அம்மா வீட்ல சட்னி அச்சானா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான். தேங்காய் டேஸ்ட் அப்படியே இருக்குது, உப்பு கரெக்டா இருக்கு. இந்த இட்லியில கூட எதுவுமே ஆர்டிஃபிஷியலா ஆட் பண்ணாத மாதிரி இந்த சோடா ஆட் பண்ணுவாங்க சில கடையில. ஐ மீன் சில ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் சோடா ஆட் பண்ணி அந்த ஃப்ளப்பினஸ்க்காக கொடுப்பாங்க. எதுவுமே இல்லை, நார்மலா இருக்கு. தக்காளி சட்னி தான் மை ஃபேவரட்டு. கொஞ்சம் காரமாக தான் எனக்கு பிடிக்கும். இதுவுமே சூப்பருங்க. நெக்ஸ்ட் சாம்பார் போவோம். நம்ம பிரேம் இருக்கார்ல, அவர் சாம்பார் பிரியர். அவர் நாங்கள் சாம்பார் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அழகாக உழுவுது பாருங்க கீழே, வேற லெவல். இருந்தாலும் எனக்கு தக்காளி சட்னி தான் பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிக்கும் போது தான் சொல்லுவோம். இந்த இட்லி வந்து ஒரு 10-15 கூட சாப்பிட்றோம். இப்போ வந்து சாப்பிட முடியாது. நான் வீட்டுக்கு பார்சல் அனுப்பிட்டு மீன் குழம்பு வச்சு அதுக்கு தூரம் சாப்பிட போகிறேன். ஏன்னா இட்லி மீன் குழம்பு கான்பேஷன் வேற லெவலு. நம்ம நெக்ஸ்ட் ஃபுட்டுக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்லி சிக்கனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பூன் வச்சுக்கிறாங்க, எப்போதுமே இந்த ஸ்பூனை பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகுது. கையால் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இறங்குது. கேப்சிகம், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கோஸு, அப்புறம் சிக்கன். அப்படியே சிக்கனை பாருங்களா, அப்படியே கையால் ப்ரெஸ் பண்ணாலே உடையுது. அப்போனா சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சாஃப்ட்னஸ் ப்ரெஸ் பண்ணல, அது அப்படியே இருக்குது, அப்படியே உள்ளே போயினே இருக்குது. அந்த டொமேட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக இது ஃபுல்லாக போன்லெஸ் பீஸு, சுத்தமாக போனே கிடையாது, ஃபுல்லாகவே போன்லெஸ் பீஸு. சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன், வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட்டு அந்த கேப்சிகம் ஆனியன்லாம் தனியாக வச்சுருவாங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு சில்லி சிக்கன் கிடையாது, அது வெறும் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி தான். இதெல்லாம் சேர்த்து வச்சு அது சாப்பிட்டிங்கன்னா சில்லி சிக்கன். நெக்ஸ்ட் ரைடுக்கு போகுமா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம் ஜெரால்டு ஐட்டம் ஷவர்மா. எவ்வளோ பெஸ்ட்டு பாருங்களாம். இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க 100%. இதை அப்படியே எடுத்து சூப்பர் யூனிக் டேஸ்ட். இது நார்மலாக ஒரு ஷவர்மா இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இல்லை, இது கொஞ்சம் ஒரு லெவல் தூக்கலாக தான் இருக்குது. இதில் இருக்க சிக்கன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இல்லை, 100% இல்லை. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆச்சரியப்படலன்ட்டு. இந்த ஃப்ளேவரும் இந்த சிக்கன் குவான்டிட்டிக்காகவே இந்த கடைக்கு வந்து மஸ்ட்டு சாப்பிடுங்க. கடை பேர் ஃபுட்பின். என வாவான்னு கூப்பிட்ற தந்தூரிக்கு போய் அட்டன் பண்ணிட்டு. ஸோ தந்தூரி பார்த்தீங்களா, இதில் இந்த தந்தூரியை விட இதுக்கான டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 250 ருபீஸுக்கு இவ்வளோ குவான்டிட்டியோட சிக்கனு, சிக்கனே கிலோ 200 ரூபா விற்கிது, 250 ரூபாய்க்கு இவ்வளோ டெக்கரேஷனோட கொடுத்துருக்காங்க. வித் மைனஸ் இந்த லெமன் கட் பண்ண பீஸை பாருங்கள், இதுவே அவ்வளோ ஸ்டைலாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது 100% அஃபோர்டபுள். இதை வந்து நீங்கள் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை. வேறு கடையில் போய் ஒரு 350 ருபீஸ் 400 ருபீஸ் கொடுத்து வாங்குறது, இவங்க அதே குவான்டிட்டி அதே குவாலிட்டியோட இவங்க வந்து 250 ருபீஸ் தராங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். உங்களுக்கு எந்த பீஸ் பிடிக்கும் இதில்? நம்மளுக்கு வந்து இந்த லெக்கு எடுத்துப்போம். லெக்கு எடுத்து இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இப்படி ஒரு ரோல் போட்டு பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து நம்ம ராஜிகிரன் சார் சாப்பிடுவார்ல அதே மாதிரி சாப்பிட்டா சும்மா வேற லெவல். மசாலா அவ்வளோ உள்ள எனக்கு இருக்குது. கொஞ்சம் கூட இந்த பச்சை டேஸ்ட் தெரியவே இல்லை. லெக்கில் வந்து நிறைய டைம் பச்சை டேஸ்ட் தெரியுது, சுத்தமாக தெரில, பயங்கர டேங்கியாக இருக்குது. ஸோ இந்த லெமன் கொடுத்துருக்காங்களே, இந்த லெமனை வந்து அப்படியே இதில் புழிவோம் வாங்க.
லெமன் புழிஞ்சி தந்தூரி சாப்பிட்றதும் ஒரு தனி சுவை தாங்க. சூப்பருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் இந்த தந்தூரி 100% மஸ்ட் ட்ரை. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வரைக்கும் பாண்டிச்சல் யாருமே கொடுத்ததில்லை. நாங்கள் பண்ண வீடியோலையுமே எதுலையுமே எதுவும் பார்த்து தெரியவே மாட்டேங்க. வேறு லெவல் மைனஸ் ஸ்பெஷல் மென்ஷன் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஸ்பெஷலாக சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி ப்ளஸ் திஸ் சென்னா கிரேவி. ஸோ இதை நம்மளை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். என் சேனல் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் சப்பாத்தி சாப்பிட்றேன். ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது. அது வந்து கிரேவியாக இல்லை சப்பாத்தியான்னு தெரில. ஃபஸ்ட்டு சப்பாத்தி தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். அப்போ தான் தெரியும், கண்டுபிடிக்கிறேன். சென்னா கிரேவி தான். சென்னா கிரேவியில் ஒரு ஸ்வீட் ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது, பட் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. அது இந்த சன்னா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இந்த சன்னா வந்து வெந்துருக்குது. சில இடத்துல வேகாமல் இருக்கும், கல் மாதிரி இருக்கும், கடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து சூப்பராக வெந்துருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த பானிபூரியில் லாஸ்ட்டில் அந்த ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி அண்ட் வித் திஸ் சன்னா கிரேவி, வேறு லெவலு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா தந்தூரி சாப்பிட்டுட்டு இது ஒன்று பாசம் வாங்கி போங்க, சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வேர்டிக்கில் வந்து சந்திக்கலாம். பாய். ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த இட்லி வந்து ஃப்ளஃபியாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னோம்ல, வீடை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்ட்டு. ஸோ அதை மேக்கர் இவங்க தான், இவங்க தான் அதோட ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம அவங்க பேர் என்ன? என் பேர் கௌரி. ஸோ இது எப்படி வந்து இந்த இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது? வரவங்க பூரா இட்லி தான் வாங்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா காலையும் சிக்கன் மட்டன் தான் வாங்கி போவாங்க. உங்கள் காலையில் வந்து இட்லி தான் வாங்கி போகிறாங்க. அது எப்படி இதே மாதிரி வீட்லேயும் இட்லி வரணும், என்ன செய்யணும்? வீட்டில்னா முதல்ல வந்து வீட்டில் வந்து மனசை வந்து ஒரே நிதானத்தில் வச்சுக்கணும். வீட்டில் தான் சமைக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு தான் சமைக்கிறோன்றது அடிப்படையே வந்து முதல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது. 2 மணி நேரம் அரிசி, 1/2 மணி நேரம் உளுந்து, அப்படி ஊற வச்சிங்கன்னா இட்லி நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கழுவுறது அதிகமாக நேரம் கழுவணும். 2 மணி நேரம் ஊற வச்சாலும் ஊற வைக்கிறதுக்கு முந்தி 10 தடவை கழுவணும். ஊற வச்சதுக்கப்புறம் 4 தடவை கழுவுனீங்கன்னா இட்லி எப்பயுமே நல்லாவே இருக்கும். கேட்டிங்களா டிப்ஸை? இதையே வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா இட்லி செய்யலாம். உங்கள் வீட்டில் சண்டை வராமல் இருக்கும். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம தான் வேலை பார்க்குறோம், நம்ம குழந்தைங்களுக்கு தான் பார்க்குறோம், நம்ம ஹஸ்பண்டுக்கு தான் பார்க்குறோன்னு ஒரு மனசில் நல் ஒரு சாதாரண ஒரு இது வந்தாலே வீட்டில் எந்த சமையல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஓகேம்மா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. கடையோட டைமிங் எப்பப்போ எப்போலாம் வந்தால் இந்த இட்லி கிடைக்கும், மற்ற ஃபுட்லாம் கிடைக்கும்? மதியானம் வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும், பிரியாணி நூடுல்ஸ் ரைஸு இதெல்லாம் கிடைக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே சப்பாத்தி இட்லி தோசை இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு மட்டும் இல்லை, நிறைய ரைஸு நூடுல்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ நாங்கள் அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும். இந்த கூப்பன் கோடை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினீங்கன்னா நீங்கள் 200 ருபீஸுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஃபுட்லேயுமே 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த கூப்பன் கோட அவங்கள்ட்ட வந்து காட்டினா தான் அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 200 ருபீஸுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்காக 2000 ரீச் பண்ணால் இன்னும் ஆஃபர் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ கைஸ், ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஒரு வீட்டில் தந்தூரி செஞ்சால் எப்படி இருக்கும், வீட்டில் சில்லி சிக்கன் செஞ்சால் எப்படி இருக்கும், முக்கியமாக வீடை விட சூப்பராக இட்லி செஞ்சால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. ஷவர்மாவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு ஸ்டார்டிங் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், கெஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக தான் பார்த்து சொல்லிருப்பீங்க. ஜஸ்ட் 55 ருபீஸுங்க. 55 ருபீஸுக்கு அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ரோல், வேறு லெவல். அந்த குவான்டிட்டியே அவ்வளோ இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் அந்த 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 அளவுக்கு குவான்டிட்டி நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு 55 ருபீஸுக்கு அது 55. அந்தமாரி தந்தூரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 250. பாண்டிச்சேரியிலே பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து இட்லி, இட்லி வந்து 25 ருபீஸு. 4 இட்லி 25, 5 வாங்கினீங்கன்னா 30 ருபீஸ் ஆகும். ஸோ அதாவது ஒரு இட்லி 5 ரூபான்ற கணக்கில் தராங்க. எத்தனை எந்த கடையில் 5 ரூபான்னு தராங்கன்னு தெரியல. இப்போலாம் வந்து 2 இட்லியே 20 ரூபான்னு 30 ரூபான்னு போயின்னு இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் போவீங்க.
ஸோ ஒரு இங்கே பாருங்க அப்படியே கூட்டத்தை பாருங்களா அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸு லேடிஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க கொஞ்சம் கூட அந்த சாப்பிட்டமே ஹோட்டலில் சாப்பிட்டமே கொஞ்சம் காரமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் சுத்தமாக இல்லை கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு 100% பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக 100% இந்த கடை பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஏன்னா ஒரு ஒரு ஃபுட்டும் அந்தளவில் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு 100% பிடிச்சிருக்கும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ எங்கள் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை தட்டிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வரும் ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை